அர்ஜுன், என்ன நடக்குதுங்க? விட்டா அந்த தமிழ சேர்மன் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. அவனை அப்படி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாப்ள, அவன் ஒரு மிஷினை தானே ரிப்பேர் பண்ணா, அதுக்கு என்னமோ புதுசா பறக்கிற கார கண்டுபிடிச்ச மாதிரி ஓவரா புகழ்ந்துட்டு இருக்காங்க. விட்டா அவார்டே கொடுப்பாங்க போல இருக்கு. ஒரு நல்லதை செஞ்சுட்டு அத வீட்டுல வெக்கமே இல்லாம சொல்லி பேர் வாங்கியிருக்கான் பாரு. அக்கா, நானே அதை சொல்லாந்தாக்கா வந்தேன். அதுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ அத சொல்ல வந்தியா? எதுக்குடா தம்பி? அதான உங்களும் போட்டி போடுறதா அவன் தான். நீ என்னன்னா அவனு கையை கொடுத்து ஆகா போகன்னு புகழ்ற, உன் வாயால சொல்ல முடியலன்னு வருத்தப்படுற, குழப்பிரியமாப்ல. அவனுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தா எனக்கும் நல்ல பேரு தான் வந்திருக்கும். பரவாயில்லையே, இப்படி போட்டி இருந்தும் தமிழ் செஞ்சத மாப்பிள்ள வந்து சொல்றாரு. அவருக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு கோதை நடேசன் கிட்ட ஸ்கோர் பண்ணிருப்பேன். ஓ, நீ அப்படி வரியா? இது நடந்திருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அதான் நடக்கலையே. இப்ப தமிழ் முன்ன விட மார்க் அதிகமா வாங்கிட்டானேடா. ஏமா, அவங்க என்ன எக்ஸாம் எழுதுறாங்க? யோ, இப்ப நடக்கிறது ஒரு பரீட்சை தாயா? அந்த கோதை எல்லாத்தையும் நோட் பண்ணும். இப்ப தம்பியை விட அந்த தமிழ் ஒரு படி மேல போயிட்டான். நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா என் பக்கம் தான் எல்லார் ஃபோக்கஸும் திரும்பி இருக்கும். இப்ப அவன் பேர் வாங்கிட்டான். அந்த சரஸ்வதி வேற என்ன திமிரா பாத்துட்டு போறா. நானும் கவனிச்சேன் தம்பி, புருஷன் பண்ணாட்டி ரெண்டு பேரும் எது ஜெயிக்க போற மாதிரியே பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவன் எப்படி ஜெயிக்கிறான்னு நானும் பாக்குறேன். எனக்காக அவன் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதுக்கு கைமாறா செய்யாம இருக்க கூடாதுல்ல. நீ என்ன அப்ள செய்ய போற? எனக்கு முன்னாடி அவன் யூனிட்ல வர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இந்த ஸ்பீட்ல போனா சொன்ன டேட்டுக்குள்ளே அவன் டார்கெட்டை முடிச்சிடுவான். புதுசா சேர்ந்த வர்க்கர்ஸ் வேற ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்களாம். அப்புறம் ஏன்டா தம்பி சும்மா இருக்க? ஏதாவது செஞ்சு அவனை ஜெயிக்க விடாம பண்ணுடா. அடுத்து செய்ய போறது அதான்க்கா. அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் அவன் கம்பெனியில வேலை நடக்காம நிக்கணும். அது எப்படி முடியும் அர்ஜுன்? அவனோட கம்பெனியில ஆளுங்க வேணா ஒழுங்கா வேலை செய்யலாம், ஆனா மிஷின் வேலை செய்யக்கூடாது. அடுத்து நான் கை வைக்க போறதே அதுலதான். அவன் யூனிட்ல இருக்கிற மிஷினை ஓட விடாம பண்ண போறேன். மாப்ள, நீ அங்க போய் ஏதாவது செஞ்சு மாட்டிக்க போற மாப்ள. ஆமா, சம்பளத்தை அங்க வாங்கிட்டு வேலையை எனக்கு செய்யற ஒரு கருப்பாடு தமிழோட கம்பெனியில இருக்கு. அவனை வச்சுதான் அந்த வேலையை நான் முடிக்க போறேன்.